தொகுதியில் கோவை பாஜக வேட்பாளர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. கோவை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கோவையில் பல்வேறு பகுதிகளில் தோழமை கட்சிகளுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர் மாவட்டம் பீளமேடு பகுதி 24வது வார்டில் அமைந்துள்ள கருப்பராயன் கோவிலில் மரியாதைக்கு உரிய மாவட்ட கழக செயலாளர் திரு டி மோகன்ராஜ் பிகாம் அவர்கள் ஏற்பாட்டில் சிறப்பான அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து 25 ஐயர்கள் மந்திரம் முழங்கி வாத்தியங்கள் மேளதாளங்கள் இசைத்து மிகவும் சிறப்பாக வழிபாடுகள் செய்யப்பட்டு பிரச்சாரம் தொடங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிகழ்வில் தோழமை கட்சி நிர்வாகிகள், அதிமுக, ஓபிஎஸ் அணி, மாவட்ட நிர்வாகி, சார்பு அணியினர், தொகுதி செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து பீளமேடு பகுதி ரொட்டிக்கடை மைதானத்தில் இரவு 9 மணி அளவில் வான வேடிக்கையுடன் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடுகளை மாவட்ட கழக செயலாளர் திரு மோகன்ராஜ் பிகாம் அவர்கள் முன்னின்று நடத்தினார்கள். வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் பொதுமக்களிடம் உற்சாக உரையாற்றினார்கள். பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர், கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வந்தவுடனே ஹைதராபாத் என்ன பண்ணுவார் தெரியும், அதனால் அதற்கு தயாராக கோயம்புத்தூர் இருக்க வேண்டும். அதனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான மாற்றுவார் என்று இன்னைக்கு நம்முடைய கடமை கோயம்புத்தூர் இருக்க வேண்டும். அதற்கு இந்த 2024 பாராளுமன்ற கோடியவர்கள் 400 எம்பிக்களோடு அமர்கின்றார்களோ அதே அளவுக்கு தமிழகத்தில் அரசியல் மாற்றம் என்பது வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். 2 கட்சிகளை 70 பார்த்திருக்கின்றோம். ஒரு சாதாரணமா கோயம்புத்தூர் மாநகரில் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட 15 நாளைக்கு இருக்காங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட 15 நாளைக்கு இருக்காங்க. ரோட்டில் நடந்து போனீங்கன்னா குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலையில போறோம், எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம். ஒரு மாற்றத்தை துவங்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். 2 கட்சிகளுக்கும் மாற்றாக தமிழகத்திலே ஒரு அரசியல் கிளர்ச்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூரில் இருந்து நடக்க நடந்தது. ஒரு வலிமையான நாடை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்து படிக்கும் இந்த நாட்டிலே ஏழைகள் நாட்டில் இருந்து தலைமையத்தில் மன பார்லமெண்ட்லோ பட்டண பிராந்தம் உண்டு, கிராமீண பிராந்தம் உண்டு,
சமஸ்தல் அண்ணன் மலை கருக்கு பாக பெருசு.